ஹலோ, எங்கே பார்க்குறீங்க? இங்கே பாருங்க. இவன் தாங்க தமிழ். இவனுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்குங்க. அது என்னன்னா பெரிய லிரிக்ஸ் ரைட்டர் ஆகணும் தாங்க. அதுக்காக எங்கெங்கேயோ போனான், யாராருக்கிட்டயோ ஐடியா கேட்டான், பட் ஒன்றும் வேலைக்காகல. சைக்கிள் ஓட்டி ஓட்டி கால் வலிச்சது மட்டும்தாங்க மிச்சம். இவனுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும், அது எந்த இடமா இருந்தாலும், அவனுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இவனோட அந்த ஆம்பிஷனுக்கு அடுத்தபடியா அவனுக்கு டைம் பாஸ்னாலே அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தாங்க. என்னடா சான்ஸ் கிடைச்சாச்சா? இல்லை மச்சி, நானும் ஊர் ஊராக சுற்றுறேன், கிடைக்க மாட்டேது. பேட் லக் போலுது மச்சி. பரவாயில்ல விட, கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக கிடைக்கும். இதோ இவன் லவ்க்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், அம்மையவே இல்லையே. மச்சி மச்சி, இவனோட லவ்வுக்கு ஒரு சூப்பர் கவிதை சொல்லிட்டான். அங்கே இங்கேயும் ஓடுதான் குண்டெல்லி, அதை தேடி போதான் மூஞ்செலி. ஏய், உன்னுடைய கவிதை கேட்டால் எனக்கே வாந்தி வருது. வேற யார்ட்டையும் சொல்லிடாதரா, செருப்பால் விடுறா ஏ ஏ சாரிடா சாரிடா. மச்சி, ஏ மச்சி, எப்படிடா இருக்க? ஏ என்ன மச்சி, என்னாச்சு மச்சி, நல்லா இருக்க? என்னாச்சுடா சொல்லு, சொல்லுடா. ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கப்படுத்திட்டாங்க மச்சி. என்ன கிண்டல் பண்ணாங்க? உன் லிரிக்ஸ் வச்சு கிண்டல் பண்ணிருப்பாங்க, அதானே மேட்ரு? அதானே? ஆமா மச்சி. அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை மச்சான், அதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நான் கொடுத்தா நாலு அரியர் வச்சிருக்கேன், அதெல்லாம் ஒரு மேட்ரா? அதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, விட்டுதல்டா. எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோ, அவரை போய் மீட் பண்ணு. ஓகேவா? சரி வா, போலாம். இவனுக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் அவங்க அண்ணன் மட்டும் தாங்க அவனுக்கு பலம், ஆறுதல் எல்லாமே. என்னாச்சுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்கண்ணா, என்ன பண்றேனே தெரியல. ரெண்டு டீக்கா?
ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் சொல்லுவாங்கம்மா, அதெல்லாம் வந்து காதில் வாங்கி மனசில் வச்சுக்கோங்க, காதில் வாங்கி தூக்கி போட்டு ஓகேவா? உன்னோட கான்ஃபிடென்ட்டை விட்டுறாத, தன்னம்பிக்கை தான் உன்னோட குறிக்கோளாக இருக்கணும். நீ தாண்டா கிங்கு, நீ தான் ராஜா, அப்படியே இருந்துக்கோ. ஃப்ரீ டைம் என்னோடய ஹாபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிக்கிறது, லைப்ரரியாக இருக்கட்டும் இல்லை புக் ஸ்டாலாக இருக்கட்டும், ஏன் ஈவன் பொட்டி கடையாகவே இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் இவன் கவிதை புக்ஸ் மட்டும் தான் வாங்கி படிப்பான். அது வந்துட்டு இருக்கிற நல்ல பழக்கங்க. ஹலோ. ஹலோ சொல்லுங்கண்ணா. எங்கடா இருக்க? வெளியே இருக்கண்ணா. ஏண்ணா? இல்லைடா, என் ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து ஒரு நம்பர் வாங்கினேன். அவர் பேர் ராஜேஷ், தீபம் சேனலில் காம்பேராக இருக்கார். அவரை போய் பாரு, சான்ஸ் கேளு, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிண்ணா, ஓகேண்ணா, நம்பர் அனுப்புண்ணா, நான் போய் பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட். இட்ஸ் ஓகேண்ணா, பாய்ண்ணா. ஓகேடா. சார் சார், சொல்லுப்பா, என்ன வேணும்? சார், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். சரி சொல்லுப்பா. சார், எனக்கு லிரிக்ஸ் ரைட்டர் ஆகணும்னு பெரிய ஆசை சார். ஆவுப்பா, அதே என்கிட்ட சொல்கிற. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா. ஹெல்ப்பா? நானா? சார் ப்ளீஸ் சார், உனக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுப்பா. சார் ப்ளீஸ் சார், சார் சார் ப்ளீஸ் சார், டைம் வேஸ்ட் பண்ணாதப்பா, கிளம்பு. சார் ப்ளீஸ் சார். ஏய், சொன்னால் புரியாதா உனக்கு? நீ யாரு? நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? சார், நான் உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தம்பி சார, ப்ளீஸ் சார். நீ யார வேணா இருப்பா, எனக்கு லைவ் இருக்கு, ஷூட் இருக்கு, என் டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு சார், ப்ளீஸ் சார். ஹலோ தமிழ், சொல்லுங்க. என்னடா சக்ஸஸா? சக்ஸஸா? ஆ, சக்ஸஸ் சக்ஸஸ். என்னடா நான் சொன்னல்ல? சூப்பர். என்னடா ஒரு மாதிரியே பேசுறேன். மாதிரி இல்லை, அப்படிதான் பேசுறேன். ஏண்டா, என்னாச்சு? நாசமா போச்சு, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதான். சரிடா, விடுறா பாத்துக்கலாம், ஒன்றும் இல்லை, கான்ஃபிடென்டா இரு, எல்லாமே சரியாயிடும், ட்ரை பண்ணிட்டே இரு, சான்ஸ் நிச்சயமா கிடைக்கும். ஓகேண்ணா, பாய் அண்ணா. ஒரு தம்ண்ணா, ஏன் வந்ததுல இருந்து டல்லாவே இருக்கா? ட்ரை பண்ண, சான்ஸ் கிடைக்கல. எதுக்கு ட்ரை பண்ண, எதுக்கு சான்ஸ் கிடைக்கல? லிரிக்ஸ் டவுனும் ட்ரை பண்ண, பட் இட்ஸ் ஓகே, ஃபீல் பண்ணாத, லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும், we have to move on. பார்க்கலாம், நடக்கிறது தான் நடக்கும். நடக்கிறது நடக்கும் நினைச்சா நடக்கிறது மட்டும்தான் நடக்கும், பட் நினைக்கிறது நடக்கும் நினைச்சா நினைக்கிறது எல்லாமே நடக்கும். ஸோ திங்க் பாசிட்டிவ், ஓகே? உன்ன மாதிரி ஆறுதல் சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை. சரி வா. எஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு யார் வேணும்? சுதாகர் அண்ணனை பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? அஃபிஷியல் விஷயம். சரி, வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஹாய், வணக்கம், நான் உங்கள் சுதாகர் வந்திருக்கேன். இது ஒரு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சிருக்கேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் என்னோட தொடர்பு கொண்டு பேசணுன்னா 2222770 அப்படின்ற நம்பரில். எஸ்கியூஸ் மீ சார், யார்ப்பா? சார், உங்ககிட்ட பேசணும் சார். ஆபரேட்டர், யார் இவரை உள்ளரெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? சார் சார், ஒரு நிமிஷம் சார். அப்ப யார் கேட்டு உள்ளர வந்தாங்க? சார் சார், வெளியே வெயிட் பண்ண சொன்னேன், நீங்க பாருங்க யார் கேட்டு உள்ள வந்தீங்க. வெளியே வாங்க, 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 வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. வெல்கம் பேக் டு இது ஒரு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் கால் பண்ண வேண்டிய நம்பர். ஓகே, பாய். ஆபரேட்டர், ஆபரேட்டர்.
யார்ப்பா அந்த பையன் ஏதோ வந்தானே, என்ன விஷயம்? ஏதோ சான்ஸ் கேட்டு வந்தாருண்ணா. அப்படியா? வசல் அவனா? சரி ஓகேண்ணா. எஸ்கியூஸ் மீ. எஸ். உங்க பேரு? தமிழ் சார். சொல்லுங்க என்ன வேணும் சார்? எனக்கு லிரிக்ஸிஸ்ட் ஆகணும் சார். லிரிக்ஸ் ரைட்டரா? லிரிக்ஸ் ரைட்டருக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லையே சார். நம்பி வந்துட்டேன் சார். என்னங்க? உங்களை நம்பி வந்துட்டேன் சார். என்னை நம்பி வந்துட்டீங்களா? சரி நான் என்ன பண்ணேன் இப்போ சார்? காதல் சைக்கோ ஆல்பத்தில் நடிச்சிருக்கீங்களே சார். ஆமாம், காதல் சைக்கோ ஆல்பம். சொல்லுங்க சார். லிரிக்ஸ் ரைட்டர் கிட்ட அசிஸ்டண்டாக சேர்த்து விடுங்க சார். எஸ் புதுவை பிரபா சார். நான் நல்லா லிரிக்ஸ் எழுதுவேன் சார். உங்களுக்கு என்ன தெரியும் லிரிக்ஸை பற்றி? எப்படி தெரியும்? உங்களுக்கு ஏதாவது முன்னனுபவம் இருக்குதாப்பா? இருக்குது சார். தெரியல, என்ன டேலண்ட்டில் வரீங்க நீங்கள்? உங்களை நம்பி நான் வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன்னா எனக்கு தானே பேர் கேட்ட பேர் ஆகும். சரி ஒரு லிரிக்ஸ் சொல்லுங்க பாப்போம். சார் சிச்சுவேஷன். சிச்சுவேஷன் நானே சொல்லணுமா? சார் சார் நானே எழுதுறேன் சார். சரி உக்காந்து சொல்லு. ஓகே சார் எழுதுங்க. சரி ஓகே, அவர் நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்க. ஓகே சார். 989-989-4949-7575-133-133. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே அர்ஜென்ட்டாக ஒரு ஹெவி வேலை இருக்குது, கிளம்புறேன். ஓகே சார். பை பை. பை சார். ஹலோ. ஹலோ, என் பேர் தமிழ் சார். ஆ சொல்லுப்பா சார். உங்ககிட்ட கொஞ்சம் அஃபிஷியலாக பேசணும் சார். ஸோ எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து மீட் பண்ணலாம் சார். பண்ணலாம்ப்பா. என் ஆஃபீஸ் தெரியுமா? ஆ தெரியும் சார். ஆ சரிப்பா, அங்கே வந்துடும். சரி ஓகே சார். ஓகே, எப்போ சார் வரணும்? இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு வந்துருப்பா. சரிங்க சார். ஓகே சார், வந்துடுற சார். ஓகே. சார் வணக்கம் சார். ம், வாப்பா. சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் சார். ம், சொல்லுப்பா. சார் எனக்கு லிரிக்ஸ் ரைட்டர் ஆகணும்னு ஆம்பிஷன் சார். ஸோ அதனால தான் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணும் சார். லிரிக்ஸ் ரைட்டர் ஜாயின் பண்ணணும், தமிழ் பாடலாசிரியர் ஆகணும். சரி, வதனம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு பார்ப்போம். சார் வதனம் சார் இது சார் ஃபேஸ் சார். ஃபேஸ் 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 சார். ம், ஃபேஸ். ஆ ஆமாம் சார். வதனம் நான் தமிழில் முகம்னு சொல்ல முடியல. நீ வந்து தமிழ் பாடலாசிரியர் ஆக போகிற. தமிழில் சொல்கிறவங்க கூட தெரியல.